ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு மர்மைட் தீம் கேக் அண்ட் கப் கேக்கை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மர்மைட் கேக்குக்கு தேவையான கேக் டொப்பர், கப் கேக் டொப்பர் செய்கிறதுக்கு இந்த சிலிக்கன் மோல்ட்டை யூஸ் பண்ணுறேன். இந்த சிலிக்கன் மோல்ட்டுக்குள்ளே கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ப்ரஷ்ஷால் பூசி விடுறேன். கார்ன்ஃப்ளவர் பூசினா அந்த ஷேப் வந்து கிளீனாக வரும், அதோட இந்த சிலிக்கன் மோல்ட்டை விட்டு ஈஸியாக எடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சிலிக்கன் மோல்ட்டை நீங்கள் கேக் ஷாப் அல்லது ஆன்லைனில் அமேசான் ஈபேயில் ஓட பண்ணி எடுக்கலாம். ஃபொண்டன்ட்டுக்குள்ள டைலூஸ் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணித்தான் இந்த உருவங்களை செய்கிறேன். ஃபொண்டன்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அமர்த்தி ஷேப் பண்ணணும். இந்த ஷேப்பின் ஓரங்களில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபொண்டனை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் இந்த ஷேப் வந்து க்ளீனாக இருக்கும். சிப்பி, ஸ்டார்ஃபிஷ், நத்தை எல்லாமே இப்படி வருதுன்னு பாருங்க. அடுத்ததாக சீஹோஸ் செய்கிறேன். சிலிக்கன் மோல்ட்டுக்குள்ளே ஃபொண்டன்ட்டை போட்டு நல்லா அமர்த்தி எடுக்கணும். சீஹோஸின் வால் மெல்லிசாக இருக்கும். நாங்கள் இந்த சிலிக்கன் மோல்ட்டில் இருந்து எடுக்கல அந்த வால் ஈஞ்ச மாதிரி வளைஞ்ச மாதிரி வந்துடும். அதால் இந்த சீஹோஸை ஃப்ரீசருக்குள்ள 5 மினிட்ஸ் வச்சுட்டு தான் சிலிக்கன் மோல்ட்டுக்குள்ளே இருந்து எடுக்க போகிறேன். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு சிலிக்கன் மோல்ட்டுக்குள்ளே இருக்கிற ஷேப்பை ரிமூவ் பண்ணிக்கல அந்த ஷேப் வந்து க்ளீனாக வரும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீஹோஸ் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. வாவ். அடுத்ததாக மர்மைட்டுக்கான ஃபின்னும் அதுக்கான காஃப் பொடியும் செய்கிறேன். சிலிக்கன் மோல்ட்டுக்குள்ளே ஃபொண்டன்ட்டை போட்டு அமர்த்தி எடுக்கணும். சைட்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபொண்டன்ட்டை க்ளீன் பண்ணினாத்தான் அந்த ஷேப் வந்து க்ளீனாக வரும். இந்த ஷேப்பை நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வைக்காமலே ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வா, எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ செய்து வச்சிருக்கிற கேக் அண்ட் கப் கேக் டொப்பருக்கு நாங்கள் ஸ்கியூவர்ஸ் அல்லது டூத்பிக்ஸ் செருகணும். டூத்பிக்ஸ் அல்லது ஸ்கியூவர்ஸை தண்ணியில் நினச்சிட்டு தான் நாங்கள் இதுக்குள்ளே செருகணும். அப்போ தான் ஸ்டிக் பண்ணி அசையாமல் மூவ் பண்ணாமல் இருக்கும். இந்த கேக் டொப்பர்ஸ், கப் கேக் டொப்பர்ஸ் ரையான பிறகு அதுக்கு சில்வர் ஸ்ப்ரே பண்ணுறேன். சில்வர் ஸ்ப்ரே பண்ணினா நல்ல ஷைனியாக இருக்கும். அடுத்ததாக கப் கேக் டெக்கரேட் பண்ணுறேன். மைக்ரோவேவில் வைக்கக்கூடிய டிஷ்ஷண்டுக்குள்ளே மில்க் சாக்லேட்டும் குக்கிங் சாக்லேட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணணும். மைக்ரோவேவில் 1 மினிட் ஹீட் பண்ணி எடுத்தால் பிறகு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். 1 மினிட் ஹீட்டில் கரைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 30 செகண்ட்ஸ் கூட ஹீட் பண்ணலாம். இப்படி கப் கேக்கில் பூசக்கூடிய பதத்துக்கு கரைச்செடுக்கணும். ஷார்ட் பிரெட் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஷார்ட் பிரெட்டை மாவாக்கி எடுக்கணும். நீங்கள் ஃபுட் ப்ராசஸர் கிரைண்டரும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ரோலிங் பின்னால் அடித்து நொறுக்கி எடுக்கிறேன். நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற சாக்லேட்டை கப் கேக்குக்கு மேலே பூசணும். பூசிட்டு மாவாக்கி வச்சிருக்கிற ஷார்ட் பிரெட்டுக்குள்ளே டிப் பண்ணி எடுக்கணும். 12 கப் கேக் டெக்கரேட் பண்ணுறேன். கப் கேக்குக்கு ஐசிங் போட்டாச்சு. அடுத்ததாக கப் கேக் டொப்பர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணணும். மர்மைட் தீம் கப் கேக்ஸ் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த கப் கேக்ஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் போடுங்க. நம்ப கேக் டொப்பர் செய்கிறேன். இந்த நம்ப கேக் டொப்பரையும் மர்மைட் தீமுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரியே செய்கிறேன்.
ஸ்டைலூஸ் பவுடர் போட்ட ஃபோண்டன்டிலேயே நம்பர் 900 கட் பண்ணி எடுக்கணும். ஸ்கியூவர்ஸுக்கு தண்ணி பூசி இந்த நம்பர் 9க்குள்ளே செருகணும். நாங்கள் இந்த நம்பர் 9 வெட்டி எடுத்த உடனே செருகணும். ஏன்னென்னு சொன்னால் ஸ்டைலூஸ் பவுடர் போட்டிருக்கிறோம், அந்த கேக் டாப்பர் வந்து காஞ்சிடும். அதால் நாங்கள் ஏர்லியாகவே ஸ்கியூவர்ஸ் போடணும். 9க்கு மேலே தண்ணி பூசிட்டு செய்து வச்சிருக்கிற சிப்பி நத்தை அதுகளை ஸ்டிக் பண்ணணும். நம்ப கேக் டாப்பர் ரெடி. நம்ப கேக் டாப்பர்ஸை நாங்கள் ஏர்லியாக செய்து காய விடணும். கேக்குக்கு ஃபொண்டண்டால் கவர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி ஃபொண்டண்டால் கேக் கவர் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். மாவாக்கி வச்சுக்கிற ஷார்ட் பிரெட்டை கேக் போட்டுக்கு போட்டு பரவி எடுக்கணும். நான் ஏன் ஷார்ட் பிரெட் யூஸ் பண்ணினான்னு சொல்லி சொன்னால், ஷார்ட் பிரெட் மாவாக்கினா பிறகு பார்க்க மணல் மாதிரியே இருக்கும். நீங்கள் விரும்பினா லைட் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். செய்து வச்சுக்கிற கேக் டாப்பர்ஸை கொண்டு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். தண்ணி ஊசித்தான் ஸ்டிக் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே கேக் டாப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஹாப்பி பர்த்டே கேக் டாப்பரை நீங்கள் அமேசான் அல்லது ஈபேயில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். நம்ப கேக் டாப்பர் வைக்கிறேன். மர்மைட் தீம் கேக் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. இது என்னுடைய மகளின் பர்த்டேக்கு போட்ட மர்மைட் தீம் கேக் தான். நீங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கரெக்டரில் உங்களோட பிள்ளைகளின் பர்த்டேக்கு கேக் போட்டு ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.